வணக்கம். அன்னமிட்டு சமையலில் நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம மில்லட் வகைகளை வச்சு நம்ம எப்படியே நம்ம சாமிக்கு பிரசாதம் பண்ணி சாமி கும்பிடலாம் அப்படிங்கிறத நான் இப்போது பேச போகிறேன். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இது வந்து சாமி அரிசிங்க. சாம அரிசியில் நான் பொங்கல் பண்ணினேன். அடுத்து ராகி மாவில் நான் கொழுக்கட்டை பண்ணினேன். சுண்டல் எள்ளுருண்டை இவ்வளோதாங்க நான் பிரசாதமாக பண்ணி நான் பிள்ளையார் சதுர்த்திக்கு நான் விநாயகர் சதுர்த்திக்கு நான் பிரசாதமாக பண்ணி சாமி கும்பிட்டேன். அது எப்படி பண்ணணுங்கிறத பார்க்கலாம். அதை பாருங்கள், சாமரிசியும் பாசி பருப்பும். சாமரிசி வந்து முக்கா ஆளாக்குனா சாமரிசி வந்து கால் ஆளாக்கு பாசி பருப்பை கலந்து நான் பொங்கலுக்கு போட்டுக்கிட்டேன். அடுத்து கேழ்வரகு மாவு நான் வந்து மூணு கைப்பிடி நான் எடுத்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் ஒரு கைப்பிடி பச்சரிசி மாவும் சேர்த்துக்கிட்டேன். அதை வந்து நம்ம கொழுக்கட்டைக்கு பிடிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இப்போது பொங்கல் வந்து அரிசி நல்லா வெந்திருக்கு, அதில் பாசி பருப்பு எல்லாமே வெந்திருக்கு. தேங்காய் பூ போட்டேன், ஏலக்காய் பொடி போட்டாச்சு, வெல்லம் போட்டாச்சு. வெல்லம் போட்டு நல்லா வேக விடணும். வேக விட்டு இந்த பாருங்கள் பொங்கல் நல்லா வெந்து வந்துருச்சு. பொங்கல் ரெடியானப்போ நான் இது வந்து பூர்ணத்துக்கு வந்து தேங்காய் திருவி வச்சுருந்த தேங்காயில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து பூர்ணத்துக்கு கொழுக்கட்டை பூர்ணத்துக்கு நான் வறுத்துக்கிட்டு இருக்கேன். இதை வறுத்துட்டு வெல்லம் சேர்த்து பாகு காய்ச்சி வெல்லமும் பொட்டுக்கடலை பவுடரையும் சேர்த்து நல்லா பூரம் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அதில் முந்திரி வறுத்த முந்திரி சேர்த்துக்கிறேன். சாமரிசி பொங்கல் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப நல்லதும் கூட, நல்லா டேஸ்டியாகவும் இருந்துச்சுங்க. நீங்களும் செஞ்சு இதை பயன்படுத்துங்க. சுகர் பேஷண்ட் இருக்கவங்க, சுகர் இருக்கவங்க, டயாபெட்டிஸ் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இதை கொடுக்கலாம். நமக்கு சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்லைங்க. அந்த சர்க்கரை பொங்கல் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாங்க. இப்போ பூரம் ரெடி ஆயிடுச்சு கொழுக்கட்டைக்கு. இந்த பூரத்தை வச்சு கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். பொங்கல் ரெடியானதும் நம்ம கொழுக்கட்டை வச்சுக்கலாம். பாருங்கள் எல்லாமே வெந்துருச்சு. நான் நெய் சேர்த்துக்கிட்டேன். இதில் நம்ம பச்சரிசியில் பண்ணுற பொங்கல் மாதிரியே இருக்குங்க. இது நல்லா ருசியாகவும் இருக்கும், சத்தானதும் கூட. எல்லாருமே இந்த சர்க்கரை பொங்கல் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கொழுக்கட்டை ரெடி பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் பூரம் வச்சு, கொழுக்கட்டையில் பூரம் வச்சு நான் கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கிறேன். இது ராகி கொழுக்கட்டை, நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்டாகவும் இருந்தது. நம்ம ஸ்நாக்ஸுக்கு கூட நம்ம இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இட்லி கொப்பரையில் வச்சு இந்த கொழுக்கட்டையை நம்ம அவிச்சு எடுத்துக்குவோம். சாமரிசி பொங்கல், ராகி கொழுக்கட்டை, எள்ளுருண்டை, கொண்டக்கடலை, இது எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை கொப்பரையில் வச்சு அவிச்சு எடுத்துக்குவோம். எள்ளுருண்டை பண்ணி வச்சுருக்கேன். எள்ளுருண்டை எள்ளு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வறுத்துட்டு அதில் ஏலக்காய், வெல்லம், சிறிதளவு பச்சரிசி ஊற வச்சு நல்லா மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு உருண்டை பிடிச்சிக்கணுங்க. இது கொண்டக்கடலை தாளித்து வச்சுருக்கேன். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கணபதிக்கு பிரசாதமும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இது வந்து கேழ்வரகு மாவு கொழுக்கட்டை, நல்லா சாஃப்டாக இருக்குது. உள்ளார பூரம் வச்சுருக்கேன், டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நான் இது வந்து முதல் முறையாக பண்ணினேன் இந்த கொழுக்கட்டை. அதனால் உங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து வீடியோவாக எடுத்து காமிக்கிறேன். இதில் கேழ்வரகு மாவில் புட்டு வைக்கலாம். அடுத்து இடியாப்பம் புளியலாம். இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் உபயோகப்படுத்திக்கங்க. இதை பாருங்கள் ராகி மாவு பொங்கல் பாருங்கள்.
சாமரிசி பொங்கல் இது. நல்லா நம்ம பச்சரிசியில் செய்கிற சக்கரை பொங்கல் மாதிரியே இருக்கும், வித்தியாசம் தெரியாது, ஹெல்த்தியானது. நீங்களும் இந்த மாதிரி பிரசாதம் பண்ணி சாமி கும்பிடுங்க. நன்றி, வணக்கம்.